பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவை நன்பின் மறைவில் கிருபை இனிய நிழலில், சிலுவை நன்பின் மறைவில் கிருபை இனிய நிழலில், ஆத்துமனை சரிநருகில், ஆத்துமனை சரிநருகில் அடைகிறாருதல் மனதில், சிலுவை நிழலில் அனு சாய்ந்திளை பாரிடுவேன். பாவ பார சுமையதா சோறு தளர்ந்ததே ஜீவியமே. பாவ பார சுமையதா சோறு தளர்ந்ததே ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததி சிறந்த சந்தோஷம் கண்டறினான், சிலுவையண்டை வந்ததினான் சிறந்த சந்தோஷம் கண்டறினான். இளைப்படையாது விலோவில், இளைப்படையாது விலோவில் ஏதுவே பரந்தே சாய்ந்திளை பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் அன்றே இயேசுவை சாத்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்றே இயேசுவை சாத்து நிற்பேன். அவனியில் வியாபுரம் வந்தா அவரை நான் கட்டி கொண்டான், அவனியில் யாபுலம் வந்தான் அவரை நான் கட்டி கொண்டான். அலை நீரமோரிடும் அண்ணா, அலை நீரமோரிடும் அண்ணா, ஆறுதல் அடிப்பதாய் சொன்னா. இன்னல்கள் மறந்திடுவேன் திருமறையின் இசை நாதம், தேதிலும் இனிய வேதம் தரும் என கலந்த சந்தோஷம், தரும் என கலந்த சந்தோஷம் தீர்க்கும் இனியத்தின் தோஷம். ஹல்லேலூயா. எபேசியர் 5:16 வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn our Bibles to Ephesians chapter 5 and verse 16.
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மேக்கிங் த வெரி மோஸ்ட் ஆஃப் த டைம், பைங் அப் ஈச் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில். ஐ வில் ரீட் அகெயின், மேக்கிங் த வெரி மோஸ்ட் ஆஃப் த டைம், பைங் அப் ஈச் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில். எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்டட் கேன் நெவர் பி ரீகெயின்ட். There is a proverb which says, time and tide wait for no man. அதாவது காலம் வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த காலத்தை நம்மால் சம்பாதிக்க முடியாது. ஒருவேளை பணத்தை நம்ம செலவழித்தோம்னா பணத்தை சம்பாதிக்கலாம், அதே மாதிரி காலத்தை நாம் இழந்தோமானால் காலத்தை திரும்ப சம்பாதிக்க முடியாது. So we have to see to it that we redeem the time. If you have not spent enough time in prayer and Bible reading, use every opportunity, every time you have to just make be in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரம் உங்களுக்கு குறைவுபடுகிறது என்பதை நீங்கள் மனதிலே நீங்கள் சிந்திப்பீர்களானால். சிலர் வந்து எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து காலப்போக்கிலே அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள். பிகாஸ் ஆஃப் த பிஸினஸ், அவங்களுக்கு அந்த வேலையிலேயே அவங்க இருக்கிறதுனால வேலை செய்யணும், படிக்கணும். இங்கே சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே மேலே எக்ஸாம்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதிலேருந்து அவங்க வந்து எக்ஸாம்ஸை படித்து படித்து எழுதி எழுதி அதை அப்கிரேட் பண்ணி அதில் ப்ரமோஷன் வாங்கணும், அதில் தான் அவங்களுடைய நாட்டங்கள் இருக்கும். அது தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்திலே கர்த்தருடைய வேதத்திற்கு என்று கொஞ்ச நேரம் ஒதுக்கி வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் ஜபத்திலே தரத்திற்கும் அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இயேசு சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ஸோ வாட் இஸ் டு பி கிவன் டு த வேர்ல்ட், இட் ஹேஸ் டு பி கிவன் டு த வேர்ல்ட், பட் வாட் இஸ் டு பி invested, the time invested in the presence of the Lord, it will be never wasted. Sangeetha, separate and set apart time for the Lord. எப்பயுமே நம்ம ஒரு ஜெப வேளை என்று நமக்கு இருப்பது நமக்கு நல்லது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3:1, ஜப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இட் இஸ் குட் டு ஹாவ் அ ஃபிக்ஸட் டைம் ஃபார் ப்ரேயர். அந்த நேரம், அதாவது இட் சுடன்ட் பி அ டைம் வேர் யூ வில் நாட் பி டிஸ்டர்ப்ட். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அன்அவாய்டபுளாக இருக்கும், யூ வில் பி டிஸ்டர்ப்ட். நமக்கு நல்லா தெரியும் இந்த டைமில் நம்மளால் சரியாக பைபிள் படிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட நேரங்களை நம்ம ஜெபத்துக்கு எடுக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும்பொழுது, வேதம் வாசிக்கும்பொழுது யூ ஷுட் பி அன்டிஸ்டர்ப்ட். அதனால் ஜெப வேலையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு பலனை தரும். லிவ் பர்பஸ்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி அண்ட் சீக் டு க்ளோரிஃபை ஹிம் இன் யுவர் லைஃப். நமக்கு தேவன் கொடுத்த ஆயுஸின் வருஷங்கள் நமக்கு தெரியாது. இப்போ சடனாக பார்க்குறோம், திடீர்னு இந்த ட்ரெயினில் அவங்க பிரயாணம் பண்ணி போகிறாங்க, ட்ரெயின் ஆக்சிடெண்ட், அநேகர் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் சிறு பிள்ளைகள், குழந்தைகள் மறித்திருக்கிறாங்க, வாலிபர் மறித்திருக்கிறாங்க, வயோதிபர்களும் மறித்திருக்கிறாங்க. அப்போ மரணத்துக்கு வந்து காலமோ நேரமோ ஏஜ் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவங்க படித்தவங்க, இவங்க படிக்காதவங்க, படித்தவங்க உயிரோடு இருக்கணும், படிக்காதவங்க சாகணும் அப்படி கிடையாது. படித்தவர்களோ படிக்காதவர்களோ, வாலிபரோ கன்னியரோ பிள்ளைகளோ, அந்த மரண நேரம் வரும்பொழுது அதற்கு நீங்களாக முடியாது. அப்போது நம்முடைய ஜீவன், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுசின் நாட்களை நம்ம அதை வந்து ரிடீம் பண்ணோம். அண்ட் வி ஹாவ் டு லிவ் பர்பஸ்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி. நமக்கு என்ன வேலைகள் கொடுக்கப்படுறதோ அதை உத்தரவாதத்தோடு நம்ம நிறைவேற்றுவது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் நம்முடைய கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக நம்முடைய ஜீவியம் இருப்பது அவசியமாக இருக்கிறது. சங்கீதக்காரர் 55 சொல்லுகிறார், இங்கே பார்க்குறோம், நிகநோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம்.
இங்க பாக்குற அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்ப தாவீது ராஜா நீங்க பாத்தீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான வேலைகள்ல ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறவராக இருந்தார். ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு அலாட் த டைம் ஃபார் ப்ரேயர். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார், நமக்கும் மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை படிக்கிறதாவே, இயேசுவே அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று தாவீது சொல்கிறார். அப்பா, ஜெப வேளைகளை ஆண்டவரை குறித்து வைத்து அந்த நேரத்திலே ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, தியானிக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளெஸ் யூ.